குந்தகத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குந்ததமா பெண்களெல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், குந்தகத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். ஹாய், வணக்கம் வணக்கம். சோ இன்னைக்கு வந்து என்ன இந்த டீமே தலைமுடி கூட காயாம என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து பாத்தீங்கன்னா 5 லிட்டர் எண்ணெய் தலையில போட்டு ஊற வச்சுட்டு இன்னைக்கு சரி என்ன உடம்புல ஒரு எண்ணெய் அதா இல்லா ஒரு 6 அடி கூந்தலை வந்து நான் குளிக்க வச்சு இப்படி ஒரு வீடியோ எடுக்க வரேன்னா, அது எதனால என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்ன தேதி? ஆகஸ்ட் 31. இது நீங்கள் பார்க்கும் போது ரொம்ப நாள் ஆயிருக்கும், பட் இப்போ ஆகஸ்ட் 31 என்ன வந்துச்சு, வீக் டேல லீவ் வந்துச்சு. ஸோ சும்மா விடுவோமா? கண்டிப்பாக இருந்து எங்கேயாச்சும் போய் ஆகணும். இன்றைக்கி வீடியோவில் வந்து யாரை பார்க்க போகிறோம், எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எல்லாமே தெரியணும்னா ஸ்டே டியூன்ட். ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கேருந்து தான் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 31 என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி. ஸோ நம்ம கணேஷ் ஜியை வந்து கும்பிட்டுட்டு இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். அப்பா, ஊரில் எத்தனையோ சாமி இருக்கு, அத்தனையும் விட்டுவிட்டு ஒன்றே மட்டும் நான் கும்பிட்றேன். நீ கட்ட பிரம்மச்சாரி, ஆனால் நான் இப்போதைக்கு பிரம்மச்சாரி. ஸோ எங்கே போக போகிறோம், யார், என்ன, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போய் பார்க்கலாம். இல்லை, நான் சொன்ன மாதிரி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. கூழாங்கல் ரிவர்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இத்தனை நேரம் ஆக்சுவலாக மழை வந்து ரொம்ப பெருசாக பேஞ்சிட்டு இருந்தது, ஒரு பம்மர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் காருக்குள்ளே உட்காந்து விளையாண்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் இப்போவும் பேஞ்சிட்டு தான் இருக்குது, பட் வழி இல்லை, வந்தாச்சு. வெட்னஸ்டே லீவு, வீக் டேல லீவ் கிடச்சிருச்சுன்னா மழையில் நனையலாம், தப்பு இல்லை. ஸோ நாங்கள் நம்ம இப்போ ரிவரில் போய் கொஞ்சம் பார்க்கலாம். வந்துட்டோம் கூழாங்கல் ரிவருக்கு, வந்துட்டோம். இங்க எல்லாரும் வைப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு, இவர் பாத்தீங்களா, இவர் தான் நம்ம சேனல ஆக்கிரமிச்சாரு. எதுவுமே பாக்க வேண்டாம், போயிடலாம் 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 கை. இல்ல சார், நடுவில் எந்திரிச்சு எப்படா கேப் கிடைக்கும் பூர்லான்னு வந்து நம்ம
குவாலிட்டிஸ காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ உள்ள இறங்கிட வேண்டியதுதான். ஸோ இது இது எவ்வளோ ஆனவன் என்னால் இது பண்ண முடியல, சுதாரிக்க முடியல. உள்ள போயிட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், பார்க்கலாம் நமக்கு ஈக்குவலா ஃபிஷஸ் இருக்கான்னு பார்க்கலாம். வந்து பாரு பாரு, ஆய் சொன்னக்கா உன பக்கம் யார் வந்திருக்கான்னு பாரு. இப்பதான் இவ்வளவு அழகா இருந்தா, சின்ன வயசுல இப்படி இருந்தா. தண்ணில நடந்து காமிங்க மஸ்டர், தண்ணில நடந்து காமிங்க. தண்ணி நடக்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன ரகம்னே தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டு பாக்கு, அவ நம்பர் 2 டு பாக்கு. மிளகா பஜ்ஜி எல்லாரும் காமிங்க. இறங்கிட்டோம், கொஞ்சம் பிரிட்ஜ் மேலெல்லாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணா எல்லாத்தையும் நாங்க போடுவோம், சோ பாத்துருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு வந்து நாள் செம்மையா போச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஜன்னி வந்துடும். அதோட ஒரு கருத்து சொல்லணும்னா, ஒன்று காசு வேணும் இல்லை மென்டல் பீஸ் வேணும், பட் அதை விட இம்பார்ட்டண்டாக ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஸோ இந்த கருத்தோட அடுத்த வாரம் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கும் முறையில் தடவை செய்யும் ஃப்ரம் ஷமா. இது ஜஸ்ட் அண்ட் ட்விட்டர் பவர்ட் பை. கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பொள்ளாச்சியில் அன்எம்ப்ளாய்டு.